ப்ரோ கபடி லீக் சீசன் 10 சுர்ஜீத் சிங் அண்ட் ரான் சிங் காம்போ கலக்கல் பெங்களூரு புல்ஸ் வெற்றி பாதைக்குள். எஸ் பட்னா பயர்ஸ் கிட்ட இருந்து கம்பேக் கொடுத்து மேட்சை தூக்கியிருக்காங்க பெங்களூரு புல்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஹோம் லீக்ல போயிட்டு யூ மும்பாவை தோக்கடிச்சிருக்காங்க நவீன்குமார் கோயத்து இல்லாத ஆஷு மாலிக் தலைமையிலான டபாங் டெல்லி கேசி. ஸோ இந்த ரெண்டு மேட்சை பார்த்தீங்கன்னா குயிக்கான ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ் உங்களுக்காக இப்போ வாங்க விஇடி குள்ள போகலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மினிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 10 ஜனவரி 8 மும்பை லீக்ல 4வது நாள் நடந்த 2 மேட்ச், பெங்களூரு புல்ஸ் வெஸ் பட்னா பைரட்ஸ், யூ மும்பா வெஸ் டபாங் டெல்லி கேசி. ரெண்டு மேட்சுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் பெங்களூரு புல்ஸ் வெஸ் பட்னா பைரட்ஸ். இந்த மேட்சை 35-33 சொல்லி பட்னா பைரட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மேட்சை பார்த்தா கடைசி 5 நிமிஷம் வரைக்கும் யாரா வின்னுங்கிற மாதிரி தான் இருக்கும், பட்னா பைரட்ஸ் வின்னுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கும். அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் பட்னா பைரட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கடைசியில் பண்ண ஒரு மிஸ்டேக்ஸ் பட்னா பக்கம் இருந்த மேட்ச் பெங்களூரு புல்ஸ் பக்கம் சாஞ்சது. ஸோ நான் ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுறேன். பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் விகாஷ் கண்டோலா 2 புள்ளிகள், சுர்ஜீத் சிங் 8 புள்ளிகள், பர்த்திக் 3 புள்ளிகள், சச்சின் நர்வால் 9 புள்ளிகள், நீரஜ் நர்வால் 8 புள்ளிகளும் எடுக்கல, சௌரவ் பண்டால் 1 புள்ளி, ரான் சிங் 4 புள்ளிகள், சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சுசில் 4 புள்ளிகள் எடுத்திருந்தாங்க. பட்டா பயர ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சச்சின் 6 புள்ளிகள், நீரஜ்குமார் 5 புள்ளிகள், மணிஷ் 3 புள்ளிகள், எம் சுதாகர் 3 புள்ளிகள், மஞ்சித் 7 புள்ளிகள், கிருஷன் 2 புள்ளி, அன்கித் 3 புள்ளிகள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது பெங்களூர் புல்ஸோட மேட்ச், சூப்பராக ஆடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மேட்ச் பார்க்காதவங்க அது ஒரு பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கோர் நான் சொல்கிறேன் பாருங்க, பட்னா பைரட்ஸ் 20 பெங்களூர் புல்ஸ் 12. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் இருந்தும் பட்னா பைரட்ஸோட கை மட்டும்தான் ஓங்கி இருந்துச்சு, பெங்களூர் புல்ஸ் கீழே தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் கடைசி ஒரு 10 நிமிஷம் வழக்கம் போல ஒரு பெரிய கம்பேக்கை கொடுத்து தோக்காம இந்த டைம் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க பெங்களூரு புல்ஸ். இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல பெங்களூரு புல்ஸ் எடுத்த புள்ளிகள் 23, பட்னா பயர்ஸ் வெறும் 13 தான். 10 புள்ளிகள் அதிகமாக எடுத்திருந்தாங்க. ரைட் பாயிண்ட்ஸ்ல 12, டேக்கல் பாயிண்ட்ஸ்ல 8 அப்படிங்கிற மாதிரி எடுத்து பெங்களூரு புல்ஸ் ஒரு டைம் பட்னாவை ஆல் அவுட்னும் பண்ணியிருந்தாங்க. பெங்களூரு புல்ஸ் இந்த கம்பேக்கை அடிக்கடி நிகழ்த்தியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்ல தோத்த, அதாவது அவங்களோட ஹோம் லீக்ல தோத்த மேட்சும் சரி, அகமதாபாத் லீக்ல தோத்த 4 மேட்சும் சரி, ஸோ கண்டினியூஸா அவங்க வந்து நல்ல கம்பேக்கை கடைசியில மேட்சை விட்டுருவாங்க. பட் இந்த டைம் கடைசியில மேட்சையும் கையில் தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது பெரிய கிரெடிட்ஸ் வந்து நம்ம சுர்ஜீத் சிங் அண்ட் ரான் சிங் ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து தலா 12 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அவர் அசிஸ்ட், அவருக்கு இவர் அசிஸ்ட்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பட்னா பயர்ஸ் ஒடுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட்னா பயர்ஸ் மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கம்பேர் டு முன்னாடி இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க. அவங்களோட ரைடர்ஸ் மட்டும் தான் பட்னா பயர்ஸை காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். கிருஷ்ணன் தூள், நீரஜ்குமார் மாதிரியான பிளேயர்ஸ் அப்பப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் தூளுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பட் நீரஜ்குமார் ஒரு ஐஃபை எடுத்திருந்தாரு. டிஃபென்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலுமே ரைடர்ஸ் வந்து நிறையவே அடக்கப்பட்டிருந்தாங்க. நாட் ஓன்லி சச்சின், சுதாகர், எம் மஞ்சித் மாதிரியான பிளேயர்ஸும் நிறைய டைம் வந்து புடிபட்டுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓவராலாக ரெண்டு டீமுமே போட்டா போட்டி போட்டு இந்த மேட்சை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. யாரா வின்னுங்கிற மாதிரி தான் இந்த மேட்ச் கடைசியில் போய் பெங்களூர் புல்ஸ் கிட்ட முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மேட்சோட வின்னிங்க்கு கண்டிப்பாக பெங்களூர் புல்ஸுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப மோசமான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி ரொம்ப மோசமாக தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட்னா பேர்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் வின் எப்படி அந்த பக்கம் போச்சுங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இது ஏதோ தமிழ் தலைவாஸ் மேட்சை எனக்கு பெங்களூர் புல்ஸ் ஜெர்சியில் பார்க்குற மாதிரியே இருக்கு. எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்ல. நம்ம அடுத்த மேட்சுக்குள்ள போலாங்க. இந்த டேவோட ரெண்டாவது மேட்ச் பிட்வீன் ஹோம் டீமான யூ மும்பா வெஸ் நவீன்குமார் கோயத் இல்லாம சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க டபாங் டெல்லி கேசி. இந்த மேட்ச் 40-34 சொல்லிட்டு டபாங் டெல்லி கேசி வின் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ மும்பா சார்பா குமன் சிங் 9 புள்ளிகள், சுரேந்தர் சிங் 2, மகேந்திர சிங் 1 புள்ளி, அமீர் முகமது, ஜஃபர் தனேஷ் 11 புள்ளிகள், ஜெய் பகவான் 5 புள்ளி, பிட்டு 2 புள்ளி, சோம்பி 2 புள்ளிகளும் எடுக்கல, சப்ஸ்டியூட்ல பிரணாய் ராணி 2 புள்ளிகள் எடுத்திருப்பாரு. டபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக் வழக்கம் போல ஒரு கேப்டனா 13 புள்ளிகள், ஒரு ரைடராகவும் கலக்கியிருந்தாரு. மோஹித் 3 புள்ளிகள், விக்ராந்த் 1 புள்ளி, மீட்டு சர்மா 3 புள்ளிகள், மஞ்சித் 6 புள்ளி, யோகேஷ் 4 புள்ளி, ஆஷிஷ் 2 புள்ளிகளும் எடுக்கல. சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் விஷால் பரத்வாஜ் 2 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா டபாங் டெல்லி கேசியோட ஆதிக்கம் நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 20-18 முடிச்சிருந்தாங்க, ஃபைனல 40-34 மாதிரி ஃபுல் டைமை முடிச்சிருந்தாங்க. ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இங்கே டபாங் டெல்லி கேசியோட கை ஓங்கி இருந்துச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு டைம் ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க டபாங் டெல்லி கேசி யூ மும்பாவை, செகண்ட் ஹாஃப்ல இவங்களும் ஒரு டைம் ஆல் அவுட் ஆயிருந்தாங்க, யூ மும்பாவையும் ஒரு டைம் ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டபாங் டெல்லி கேசி கிளீனாக பண்ற ஒரு விஷயத்தை திரும்பவும் கரெக்டாக கிளீனாக பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட டிஃபெண்டர்ஸான யோகேஷ் மோகித் மேலான பிளேயர்ஸ் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க அவரோட பிரைமரி ரைடர் அண்ட் கேப்டனான ஆஷு மாலிக் ஒரு சூப்பர் டென்னை எடுத்து மேட்சை வின் பண்ணி கொண்டு வந்துருவாரு. அதுதான் இந்த மேட்சுமே நடந்திருந்துச்சு. யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அமீர் முகமது, ஜஃபர் தினேஷ் இன்னைக்கு கலக்கியிருந்தாரு. அவர் இல்லாமல் அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஜெய் பகவான் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. பட்
பட் டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் சோபிச்சிருக்கலாம்ங்கிறது தான் என்னோட ஒரு கெஸ்ஸாக இருந்துச்சு. குமன் சிங், அமீர் முகமது ஜஃபர் தினேஷ், ஜெய்போவான்ங்கிற உங்களோட மூணு மெயின் ரைடர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அதை காப்பாற்றுறதுக்கு டிஃபெண்டர்ஸால் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹோம் லீக்கில் திரும்பவும் ஒரு தோல்வி சந்திச்சிருக்காங்க. கேசிக்கான மேட்ச் தான் இது, அவங்க அதை அசால்ட்டாக வின்னும் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ விஷால் பரத்வாஜ் ப்ரோ கபடி லீகை பொறுத்த வரைக்கும் 300 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இலக்கை எட்டியிருக்காரு. அவருக்கு ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் போய் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.